மின் கட்டணத்தில் அதிரடி மாற்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜி. தமிழகத்தில் இப்போது இருக்கிற நிலவரப்படி 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணம் அளவீடு செய்யப்படுது. அதற்கு பிறகு மின் கட்டணம் செலுத்தப்படுது. இந்த நிலையில் தமிழகத்தில் மாதாந்திர மின் கட்டண கணக்கீடு விரைவில் அறிமுகப்படுத்தப்படும்னு மாநில மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக 24ஆம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு நடைமுறையில் இருக்குது. இதனால் பொதுமக்கள் பலரும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க. இதன் காரணமாக பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கிற வகையில் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசமும் 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதனிடையே திமுக சார்பில் தேர்தல் நேரத்தில் வெளியிடப்பட்ட வாக்குறுதியில் மாதந்தோறும் மின் பயனீட்டு கணக்கீடு 2 மாத கணக்கீட்டிற்கு பதிலாக மாதந்தோறும் மின் பயனீட்டு கணக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் மாநில மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பல்வேறு தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாரு. கரூர் மாவட்டத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்பது தற்போது இல்லைன்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. டிஎன்பிஎல் மூலமாக ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முடிவு செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டதாகவும் செந்தில் பாலாஜி தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் இத்தாலியிலிருந்து இயந்திரங்கள் வர தாமதமானதால் ஆக்சிஜன் தயாரிக்க ஜூன் 2வது வாரமாகிடும்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி தெளிவுபடுத்தியிருந்தார். இது தொடர்ந்து மின் நுகர்வோரிடம் கூடுதல் வைப்பு தொகை வசூலிக்க கூடாதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் மின் கணக்கீடு பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இவ்வாறு தெரிவிச்சிருந்தார். மாதாந்திர மின் கணக்கீடுங்கிறது படிப்படியாக அமலுக்கு வரும். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு தமிழகத்தில் மாதாந்திர மின் கட்டண கணக்கீடு விரைவில் அறிமுகப்படுத்தப்படும்னு கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறாரு. மாதந்தோறும் மின் கட்டணம் அளவீடு செய்யப்பட்டு அதை செலுத்துவதற்காகவும் பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுகிட்டு இருக்கு. இதன் மூலம் தமிழகத்தில் மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்படும். இதனால் மின் கட்டணங்கள் குறைய வாய்ப்பு ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் ஏற்கனவே தமிழ்நாடு மின்சார வாரியம் கடன் சுமையில் தத்தளித்துக்கிட்டு வர நேரத்தில் இதுபோன்று மாதந்தோறும் மின் கட்டணம் அளவீடு செய்யப்படுறதுனால மேலும் மின்சாரத்துறைக்கு சுமையை தான் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு சிலர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. தமிழகத்தில் இப்போது இருக்கிற நிலவரப்படி 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணம் அளவீடு செய்யப்படுது. அதற்கு பிறகு மின் கட்டணம் செலுத்தப்படுது. இந்த நிலையில் தமிழகத்தில் மாதாந்திர மின் கட்டண கணக்கீடு விரைவில் அறிமுகப்படுத்தப்படும்னு மாநில மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக 24ஆம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு நடைமுறையில் இருக்குது. இதனால் பொதுமக்கள் பலரும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க. இதன் காரணமாக பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கிற வகையில் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசமும் 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதனிடையே திமுக சார்பில் தேர்தல் நேரத்தில் வெளியிடப்பட்ட வாக்குறுதியில் மாதந்தோறும் மின் பயனீட்டு கணக்கீடு 2 மாத கணக்கீட்டிற்கு பதிலாக மாதந்தோறும் மின் பயனீட்டு கணக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் மாநில மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பல்வேறு தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாரு. கரூர் மாவட்டத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்பது தற்போது இல்லைன்னு அவர் தெரிவிச்சிருந்தார். டிஎன்பிஎல் மூலமாக ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முடிவு செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டதாகவும் செந்தில் பாலாஜி தெரிவிச்சிருந்தார். ஆனால் இத்தாலியிலிருந்து இயந்திரங்கள் வர தாமதமானதால் ஆக்சிஜன் தயாரிக்க ஜூன் 2வது வாரமாகிடும்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி தெளிவுபடுத்தியிருந்தார். இது தொடர்ந்து மின் நுகர்வோரிடம் கூடுதல் வைப்பு தொகை வசூலிக்க கூடாதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் மின் கணக்கீடு பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இவ்வாறு தெரிவிச்சிருந்தார். மாதாந்திர மின் கணக்கீடுங்கிறது படிப்படியாக அமலுக்கு வரும். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு தமிழகத்தில் மாதாந்திர மின் கட்டண கணக்கீடு விரைவில் அறிமுகப்படுத்தப்படும்னு கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறாரு. மாதந்தோறும் மின் கட்டணம் அளவீடு செய்யப்பட்டு அதை செலுத்துவதற்காகவும் பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுகிட்டு இருக்கு. இதன் மூலம் தமிழகத்தில் மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்படும். இதனால் மின் கட்டணங்கள் குறைய வாய்ப்பு ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் ஏற்கனவே தமிழ்நாடு மின்சார வாரியம் கடன் சுமையில் தத்தளித்துக்கிட்டு வர நேரத்தில் இதுபோன்று மாதந்தோறும் மின் கட்டணம் அளவீடு செய்யப்படுறதுனால மேலும் மின்சாரத்துறைக்கு சுமையை தான் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு சிலர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க.